ஹாய் டியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு முலாம்பழம் ஜூஸ் எப்படி இருக்கும்? கிருணி பழம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சமமாக கட் பண்ணணும்னு இல்லை, நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால நான் வந்து ஒன்றும் பதிமாக தான் கட் பண்ணியிருக்கேன். வீட்டில் டயபெட்டிக் இருக்கவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல பிளெயினாக போட்டு மிக்சியில் அடிச்சிருங்க கொஞ்சம். ஏன்னா அவங்கள வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது, இப்படி சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாதுன்னெலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே தேவைப்படும், அவங்களுக்கு எல்லாமே கொடுங்க. பட் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதும், வந்து அதிகமாக ஒன்றாகாது. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஒரு கப் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் போடலாம், ஒயிட் சுகர் போடலாம், ஹனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சூப்பராக ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அது வந்து ஒயிட் சுகரே போட்டு நார்மல் டேஸ்ட்டில் குடிக்கணுன்றதுக்காக ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், டேக் கேர், பாய்.